ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பக்கோடா செய்ய போகிறோம். கருப்பு மூக்கடலை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க பக்கோடா. நீங்களுமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பக்கோடா செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் மூக்கடலை தாங்க. ஒரு 100-150 மூக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போது அந்த மூக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு 1/2 தாங்க அரைச்சிக்கணும். மூக்கடலையை நைஸாக அரைச்சிடாதீங்க. அதுவும் இல்லாமல் தண்ணி விடாமல் அரைங்க. கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. 1/2 அரைச்சிக்கணுங்க. நிறைய பேர் கருப்பு மூக்கடலையை அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்கங்க. வெள்ளை மூக்கடலைனா விரும்பி சாப்பிடுவாங்க. கருப்பு மூக்கடலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், நான் அரைச்சிக்கிட்டேன். 1/2 தான் அரைச்சிருக்கேன். நைஸாக அரைக்கக்கூடாது. அதாவது ரைட் சைடு 1 மினிட்டும் பல்ஸ் மோடில், லெஃப்ட் சைடு 1 மினிட்டும் தாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இது அரைச்சோன்னா ரொம்ப நைஸாகிடும். நம்ம குறைன்னு இருந்தால் தான் பக்கோடாக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. பைண்டிங்க்கு தான் நம்ம இதெல்லாம் போடுறோம். வெறும் மூக்கடலை போட்டால் அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ பைண்டிங்காக 3 ஸ்பூன் கடலை மாவுனா அதே அளவு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோங்க. பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நான் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு 3 வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேங்க. கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவுமே ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க. அதுக்கு பதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப போட்டிங்கன்னா பக்கோடா அந்தளவு நல்லா இருக்காது. அதனால 1 ஸ்பூன் போதுங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அங்கங்கே கட்டியெல்லாம் இல்லாமல் பெசரி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணாதாங்க காரம் உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அதனால் முதலையே தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா கட்டியே இல்லாமல் பெசரி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி தெளித்து அதை பெசரணும். ஒரேடியாக அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி இருந்தால் போதுங்க. லேசாக தண்ணியை தெளித்து தெளித்து தான் பிசையணும். தண்ணியை ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா பக்கோடா நல்லா வராது. லேசாக கையில் எடுத்து தெளித்து தெளித்து பிசறி விடுங்க. இப்போது நல்லா உதிரி உதிரியாக தான் மாவு இருக்கணும். அந்தளவு தான் தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும். கொழ கொழன்னு ஆகிடும் மாவு. இப்போது அடுப்பில் 1 பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கலாங்க. பக்கோடா போடுறதுக்காக பிக்னஸாக இருந்தால் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சின்ன துளியை போட்டிங்கன்னா பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இப்படி பபுள்ஸ் மாதிரி வந்தால் எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம பக்கோடா போட்டால் கரெக்டாக இருக்கோங்க. பக்கோடாவை நம்ம உதிர்த்து உதிர்த்து போட்டுக்கலாம். ஒரே இடத்துலையாக போட்டுறாதீங்கங்க. நல்லா தள்ளி தள்ளி உதிரி உதிரியாக போடுங்க. அப்போ தான் பக்கோடா மாதிரி வரும். இல்லைனா ரொம்ப நிறைய போட்டுட்டிங்கன்னா கிட்ட கிட்ட ஒட்டிக்கும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்றபல நீங்கள் போடுங்க. போட்ட உடனே கலரிடாதீங்க. போட்டு 2 or 3 மினிட்ஸ் கழித்து கலருங்க. அதே மாதிரி ஸ்டவ்வை ரொம்ப ஸ்பீட்லேயும் வச்சுக்காதீங்க. அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பக்கோடா ரொம்ப செவக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம்லாம் தீஞ்ச மாதிரி ஆகிடுங்க. இது லேசாக பொன்னிறமாக ஆனோன்னே எடுத்துருங்க. அந்த பதமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப செவப்பாக ஆகணும் அப்படின்னிங்கன்னா வெங்காயம்லாம் தீஞ்சு போயிடுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்ததே எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போன வாட்டி சின்ன சின்னதாக போட்டோம். இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட போகிறோம். இப்படி பக்கோடாவை நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடும்போது ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்லோவாக வச்சுக்கும் போது உள்ளே இருக்கிறது வேகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சுட சுட பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு மூக்கடலையை நான் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வேக வச்சு எடுத்துருவேங்க. மூக்கடலையாக இருந்தாலும் சரி பட்டாணியாக இருந்தாலும் சரி நம்ம குழம்பு வைக்கும்போது வேக வைப்போம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் அதை தாளித்து கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இப்போது இல்லை கருவேப்பிலையை பொறிச்சு போட்டுக்கலாங்க. நான் கருவேப்பிலையை இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நியூஸ் பேப்பரில் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி பாக்ஸ் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இது 1 வீக் மேலே ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இது 1 வீக் வச்சுருந்த கருவேப்பிலை தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸ் போடுறேன். இப்போ கருவேப்பிலையுமே இதை நல்லா பொறிச்சு எடுத்து நம்ம பக்கோடா கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இல்லாத பக்கோடா நல்லா இருக்காது. கருவேப்பிலை இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு கொடுக்கும்பொழுது பசங்க அப்படியே மொறுமொறுன்னு சாப்பிட்டுடுவாங்க, நல்லா முடிக்கும். ரொம்பவே கருவேப்பிலை நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போது சுட சுட கம கமன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் நான் இப்படி தான் குழம்பு வைக்கும்போது மூக்கல்ல வேக வச்சு எடுத்து ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக தரலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது, சரி இன்றைக்கி இன்னர்வேட்டிவாக ஏதாவது செஞ்சு தரலான்னு நான் ட்ரை பண்ணுங்க. பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்களுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.